அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஏப்ரல் மந்த். ஸோ இந்த ஏப்ரல் மந்த் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் காண இருக்கின்றோம். கடகத்துக்கு 11 வீட்டில் இருந்து வந்த செவ்வாய் பகவான் 12 இடமான விரயஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார். உங்களுடைய 10 அதிபதி தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 11 வீட்டிலிருந்து 12 வீட்டுக்கு சேஞ்சஸ் ஆகியிருக்கிறார். இது மட்டும்தான் ஒரு பெரிய சேஞ்சஸ் ஆக அமைகிறது. அதர்வைஸ் பார்க்கின்ற பொழுது எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. சரி, நீங்கள் எந்த விதமான பிசினஸ் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், இந்த மாதம் இந்த மாதத்தை பொறுத்தவரை வரவு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. ஒரு சில செலவுகளை நீங்க தள்ளி தள்ளி போட்டு வந்திருப்பீங்க, அடுத்த மாசம் பார்த்துக்கலாம், அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் தள்ளி போட்டே வந்திருப்பீங்க. அந்த செலவுகளை இந்த மாதம் செய்ய வேண்டிய அவசியம் அல்லது அந்த செலவுகளை இந்த மாதம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்படும். சோ செலவுகள் மிகுந்த மாதமாக இருக்குமா என்று கேட்டால் அது ஒண்ணு மட்டுமே ஒரு காரணமாக அமையாது. நிச்சயமா வரவு செலவுகள் அதிகரிக்கும். இன்னும் கூட சொல்ல போனாக குருவுடைய அதிச்சாரமும் இந்த மாசத்துல நிகழ இருக்கின்றது. சோ அப்படி பார்க்கின்ற பொழுது உங்க ராசிக்கு 7-8 இடத்துக்கு செல்கிறார் குரு பகவான். அப்போ கடகராசினியர்களை நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உங்க தொழில் துறையை பொறுத்தவரையில தொழில் நன்றாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், பிசினஸ் நன்றாக இருக்கும், பிசினஸை பொறுத்தவரை நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். ஒரு சிலர் வந்து பிரான்சைஸ் போறதோ இல்ல பிரான்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றது, அந்த மாதிரியான புதிய முயற்சிகள் கூட எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அது அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், அல்லது வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், ஏற்கனவே நீங்க ஒரு ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையை ஃபர்ஸ்ட் நல்லா கட்டி காப்பாத்திக்கோங்க, அப்படிதான் சேஃபா இருந்துக்கோங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ நான் இந்த சமயம் வந்து ஜம்ப் பண்றதுக்கோ அல்லது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கோ இடமாற்றங்களுக்கான காலம் இது நிச்சயமாக கிடையாது. ஆனால் அதை நோக்கி உங்களை புஷ் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இது அமைகிறது. ஆகவே வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் கடகராசி அன்பர்களே. அது இடமாற்றங்களாகட்டும் இல்ல வேலை மாற்றங்களாகட்டும் நடைபெறுவதற்கான அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. ஆனா அதுக்கு வாய்ப்பை கொடுக்காதீங்க. இது வந்து இது இன்னும் கூட உங்களுக்கு துல்லியமா அக்யூரட்டா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை கொண்டு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு துல்லியமான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும் கடகராசி அன்பர்களே. அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாசம் அதாவது ரத்தம் சம்பந்தப்பட்டது, பிளட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, சளிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, நுரையீரல்கள், அதே போல டைஜஷன் ப்ராப்ளம் சம்பந்தப்பட்டதுல, நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமான அக்கறைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு விதமான மனக்குழப்பங்கள், தேவையில்லாத மன பயங்கள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை கொண்டுதான் சரியான பதில்களை சொல்ல முடியும் கடகராசி அன்பர்களே. நிலையான மனக்குழப்பம் அல்லது வந்து கடன் பிரச்சனை, ஒரு தேவையில்லாத பய உணர்வு உங்களுக்கு இருந்து வருமே ஆனால் அதுக்காக உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை செக் பண்ணிக்கிறது சிறப்பை தரும். அதுக்கான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் என்ன என்பதை தேடி கண்டுபிடித்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக நிலையான மகிழ்ச்சியும் நிலையான நிம்மதியும் உங்களால் பெற முடியும் கடகராசி அன்பர்களே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேமிலியை பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்களே பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் எங்கே இருப்பீங்க அப்பா அம்மாலாம் ஒரு 700 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கலாம். அந்த மாதிரி பிரிந்த உறவுகள், பேசாமல் இருக்கக்கூடியவங்க திரும்ப பேசுவதற்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் சந்திப்பதற்கும், உறவாடுவதற்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு கடகராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்களே அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதுக்கான அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டும். ஸோ வீட்டில் பெரியவங்க வந்து பேசுறது இல்லை வந்து ஒரு ஆர்குமெண்ட் பண்றது, ஒரு அது ஒன்று சேர்ந்து சமாதானம் பேசி வைக்கிறது, இந்த மாதிரி பெரியவங்களால் நடக்கிறது, ஒரு குருவாக இருந்து நடத்தி வைக்கிறது, இதெல்லாம் உங்க லைஃபை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சிகளாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதாவது வம்பு வழக்குகள் கேசஸ் இதாக இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட ஃபேவரபிளாக மாற்றுவதற்கு இந்த அவசியம் நிச்சயமாக உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப் மீண்டும் கிடைக்குமா அப்படிங்கிறது நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆகையினால பிரிந்த கணவன் மனைவி நிச்சயமாக சமாதானமாக செல்வது அல்லது மீண்டும் ஒன்றிணைவது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அப்படி சேர வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை பார்த்து தான் நம்மளால சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அற்புதமான வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.